எம்ஜிஆர் நமக்கு பண்ண துரோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? கால கூடும் அதெல்லாம் சொன்ன கண்ணீர் வரும் உங்களுக்கு. ஒரே ஒரு இடத்தில் அந்த மகன் சரியா இருந்துட்டார். அந்த ஒரு இடம் நம் தலைவனுக்கு உண்மையாக இருந்தது, அன்பா இருந்தது, ஒரு தகப்பன் போல இருந்தது. அந்த ஒரு இடத்தில் நாம் அவரை நேசிக்க வேண்டிய கட்டாயத்து கேட்டோம். தன் தந்தை போல இருந்து உதவியதால் நம் தலைவன் அவருக்கு மகன் போல உண்மையா இருந்தார். இதுதான் உண்மை. மற்ற எல்லா இடமும் தப்பு, எல்லா இடமும் தப்பு. அன்பிற்குரிய தம்பி தங்கிகளே, பள்ளி கல்லூரிகளில் பயிற்று மொழியாக நம் தாய்மொழி இருக்கு. ஆங்கிலம் ஒரு பாடமொழியாக இருக்கு. இதை ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக ஆக்கி தமிழை பாடமொழியாக்கிய பெருந்தகையே ஐயா எம்ஜிஆர் தான். கொடுமை. கல்வியும் மருத்துவமும் அரசிடத்தில் இருந்தது, பொதுமையாக இருந்தது. அதை தனியார் முதலாளிகளின் வர்த்தகமயமாக வியாபார பண்டமாக மாற்றிய பெருந்தகை ஐயா எம்ஜிஆர் அவர்கள். எவரையா மறுக்க சொல்வார்? ஐயா எடப்பாடி பழனிசாமி மறுப்பாரா?